வணக்கம் மக்களே, வெல்கம் டு இசை விரும்பி சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, என் பேர் மணிவர்மா. நம்ம சேனல் நிறைய டம்பிள் விளாக்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இருக்கிற குற்றாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் குற்றாலம் ஃபால்ஸில் வந்து குளிக்க போகிறோம். மெயின் ஃபால்ஸுக்கு நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு பின்னாடி தெரியுமான்னு தெரியல, நான் அப்புறமேட்டு வேணால் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா டம்பிள் விளாக்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கோவிலுடைய முகப்பு பக்கம், இதுதான் ராஜகோபுரமும் கூட. குற்றாலநாத திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே எழுதியிருப்பாங்க. வெளியேருந்து பார்க்க சின்ன கோவில் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து நல்ல மிக பிரம்மாண்டமான ஒரு கோவிலாக இருக்கும். கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குற்றாலம் மெயின் அருவிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குற்றாலம் மெயின் அருவி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் அபிஷேக பிரியர் அப்படிங்கிறதுனால அவருடைய லிங்க வடிவம் வந்து இந்த அருவியோட எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. சிவன் மேலே எப்போவுமே வந்து அந்த அருவி நீர் வந்து கொட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அருவியும் வந்து கோவிலுடைய ஒரு புண்ணிய தீர்த்தமாக தான் கருதப்படுது. அதனால் அந்த புண்ணிய தீர்த்தத்தில் ஈஸ்வரனுக்கு எப்போவுமே அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி இங்கே வந்து அந்த பாறைகளில் சிவனுடைய சிற்பங்கள் வந்து செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோவிலுடைய திருப்பதிகங்கள். இந்த கோவிலில் வந்து தேவார பதிகம் யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்கவாசகர் ஞானசம்பந்தர் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டினத்தாரோடைய பாடல்களும் அருணகிரிநாதருடைய பாடல்களும் இந்த கோவில்கள் மேலே பாடப்பட்டிருக்கு. கோவிலுடைய முக்கியமான சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுடைய தலவிருட்சம் குறும்பலா. இந்த பலா மரத்தில் காய்க்கிற சுளைகள் வந்து, பலா சுளைகள் வந்து சிவலிங்க வடிவில் இருக்கும். நான் உங்களுக்கு அந்த பலா மரத்தை சுற்றியே வந்து உங்களுக்கு தனி சந்நிதியே வந்து அமைச்சிருக்காங்க, அதை நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1992 இந்த குற்றால அருவியில் வெள்ளம் வந்தப்போ 10 அடிக்கிட்ட தண்ணி வந்திருக்கு. ஸோ அதை குறித்து வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திரிகூட மலையோட அருவி ரொம்ப அழகாக தெரியும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த மேலேருந்து கொட்டுற அந்த பார்ட்டு வந்து உங்களுக்கு அழகாக தெரியுது இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிற்பம் இருக்குது. அங்கே வந்து 5 தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இடத்த வந்து நீங்கள் இந்த இடத்துலேருந்து பார்த்துக்கலாம். விநாயகர், சிவன், அப்புறம் அருவி, இந்த மாதிரி ஒரு 5 இடத்த வந்து நீங்கள் இந்த ஒரு இடத்துல இருந்தே நீங்கள் வந்து தரிசனம் செஞ்சுக்கலாம். இந்த கோவிலுக்குள்ளேருந்து அருவியோட சத்தமும் அதனுடைய அழகும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. தென்காசியிலேருந்து 6 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நீங்கள் குற்றால மெயின் அருவிக்கு பக்கத்திலே தான் வந்து உங்களுக்கு கோவில் இருக்குது. இந்த ஊரோட புராதன பெயர் பார்த்தீங்கன்னா திரிகூடமறை. இறைவன் பெயர் பார்த்தீங்கன்னா குற்றாலேஸ்வரர். இறைவி பெயர் பார்த்தீங்கன்னா 2 இறைவிகள், 2 அம்பாள்கள் இங்கே இருக்காங்க. ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா குழல்வாய் மொழி நாயகி, இன்னொரு அம்பாள் பெயர் பராசக்தி. இந்த 2 அம்பிகைகள் வந்து இருக்கிறதுக்கும் இந்த கோவிலுடைய தலபுராணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், சாயந்தரம் 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்கு திறந்திருக்கும். இந்த கோவிலில் மற்ற எந்த கோவிலையும் இல்லாத சிறப்பாக 8 கால பூஜைகள் வந்து இங்கே நடக்கும். கோவிலுடைய அஷ்டகம் பார்த்தீங்கன்னா மகுடாஷ்டகம் அப்படிங்கிற ஒரு பூஜை கால முறையை வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க இந்த கோவிலில். இதோட தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கைலாயத்தில் வந்து ஈஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்கும்போது வடதுருவம் உயர்ந்தும் தென் துருவம் வந்து தாழ்ந்தும் வந்து அமைஞ்சிரும். அதை வந்து சமன் செய்யறதுக்கு அகத்தியரை வந்து பொதிகை மலைக்கு அனுப்புவாங்க. அகத்தியர் வந்து அவருடைய ஈஸ்வரனுடைய கல்யாணத்தை கோலத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஆக்சுவலி முன்னாடி வந்து பெருமாள் கோவிலாக இருந்தது. பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருந்த ஒரு கோவில். இதை வந்து அவர் வந்து சிவலிங்கமாக மாற்றி அவருடைய ஈஸ்வரனுடைய கல்யாண கோலத்தை வந்து இங்கே பார்த்ததா வந்து ஐதீகம் இருக்குது. அதனால் இங்கே வந்து உள்ளே வந்து மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் வந்து கையை வச்சு அமுக்குனா அந்த தழும்பு வந்து இன்னமுமே வந்து சிவலிங்கத்து மேலே இருக்கும். பூதேவி வந்து பராசக்தி அம்சமாக வந்து மாறினதாக வந்து ஐதீகம் இருக்குது. அதனால் இங்கே இருக்க பராசக்தியோட பீடம் வந்து தரணி பீடம் அப்படின்னு அழைக்கப்படுது. தரணி அப்படின்னா பூமி, பூமி தேவியோட அம்சமாக கருதப்படுது. குழல்வாய் நாயகி அம்மாள் வந்து ஸ்ரீதேவியோட அம்சமாக வந்து கருதப்படுறாங்க. விஷயத்தோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து தலவிருட்சம் வந்து குறும்பழம் மரம். அது வந்து பலா மரத்துலேயே குறும்பலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலா வகை இருக்குது. அந்த மரம் தான் வந்து இங்கே இருக்கும். மற்ற பலாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் அப்போ மட்டும்தான் காய்க்கும். இந்த பலா வந்து எல்லா சீசன்லேயுமே வந்து காய்க்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பலா மரத்துலேருந்து கிடைக்கிற அந்த பலா சுளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க வடிவில் இருக்கும். அது வந்து இந்த கோவிலுடைய மிக சிறந்த இன்னொரு வந்து சிறப்பாக வந்து கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் உள்ள மூலஸ்தானத்துக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா துவாரபாலகர்கள் 2 பேர் இருப்பாங்க. அகஸ்தியர் வந்து தன்னுடைய சைவ வழிமுறைகளை மாற்றிக்கிட்டு தன்னை வந்து ஒரு வைணவராக மாற்றி தான் வந்து கோயிலுக்குள்ளே போயிருப்பார். ஏன்னா வந்து வைணவ முறையை வந்து சைவ கோயிலாக மாற்றுறதுக்காக அப்படி மாற்றிட்டு முருகன் அருளால் அப்படி போயிருப்பார்.
அதனால் வந்து ஒருத்தர் வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரியும் ஒருத்தர் வந்து உள்ளே போகலான்னு சொல்கிற மாதிரியும் வந்து உள்ள துவாரபாலகர்கள் வந்து இருப்பாங்க. அது ஒரு அதிசயம். அப்புறம் முருகன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லம்போட வேடுவர் ரூபத்தில் இருப்பார். வள்ளி தெய்வானை வந்து பக்கத்தில் இல்லாமல் ஒருத்தரை ஒருத்தரை எதிர் திசையில் பார்த்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி பராசக்தி அம்மனுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஒரு நவசக்தி பீடமாக வந்து இங்கே கருதப்படுது. இந்த தலம் சக்தி பீடங்களையும் ஒன்றா கருதப்படுது. அதனால் அவங்களுடைய கோபத்தை தணிப்பதற்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்தாப்பிலே வந்து சிவலிங்கமும் ஒன்று வந்து இந்த கோவிலில் வந்து வச்சுருப்பாங்க, பராசக்தி அம்மனுக்கு எழுத்தாப்பில். ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அருவியை வந்து அந்த சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்கும் இறைவன்கிட்ட. முக்கியமாக வந்து சிவனுடைய பஞ்ச சபையில் வந்து இது சித்திர சபை அப்படின்னு அழைக்கப்படுது. பொருசபை சிவதம்பரம் அந்த மாதிரி, தாமிர சபை திருநெல்வேலி, அதே மாதிரி திருக்குற்றாலம் வந்து சிற்பக்கலையாக வந்து அழைக்கப்படுது. சிற்ப சபை அங்கேருந்து நடராஜர் பார்த்தீங்கன்னா சிற்ப வடிவில் இருப்பார், சிற்ப சபையாக வந்து கருதப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.